ஹாய் கைஸ், நான் உங்களுக்காக தேடி தேடி நிறைய இந்தோனேஷிய படங்களை கொண்டுட்டு வந்திருக்கேன். ஏன்னா இப்ப ரீசெண்டா வந்த படங்கள்ல இந்த படங்கள்லாம் ஹை ரேட்டிங்ல ஐஎம்டிபில இருக்குங்க. எப்பவுமே இந்தோனேஷிய பேய் படங்கள்னா ரொம்ப ஹாரரா வித்தியாசமா இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நாம இன்னைக்கு பார்க்க போற படம் சி டச் மிஸ்ட்ரி த்ரில்லர் நிறைந்த ஒரு ஹாரர் படமான ஜாவா. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு கப்பல்ஸ் ஒரு ப்ரொஃபசர் கிட்ட எங்க பொண்ணை காணும், தேடி கொடுங்க அப்படின்னு வந்து கேக்குறாங்க. இவரும் ஸ்பிரிச்சுவல் பவர் எல்லாம் யூஸ் பண்ணி அந்த பொண்ணை தேடுறாரு. அந்த பொண்ணை ஒரு மந்திரவாதி கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து அந்த பொண்ணோட ஆன்மாவை விடுவிச்சாங்களா இல்லையாங்கறத பயங்கர ஹாரரோட சொன்ன கதை தான் ஜாவா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல யோகிய கட்ரா அப்படிங்கிற இடத்துல 1983 பயங்கரமான பிரேயர் ஒரு மரத்துக்கு அடியில நடக்குதுங்க. அங்க பாத்தீங்கன்னா பெருசா ஒரு குழிய தோண்டி ஒரு டெட் பாடிய படுக்க வச்சு அதுக்கு துணி எல்லாம் சுத்தி ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மந்திரத்தை போட்டு முடிச்சிட்டு அந்த டெட் பாடி உடம்புல சுத்தி இருக்க துணியை அவுக்கும் போது அந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 1996 ஒரு தாத்தா தன்னோட பேரங்கிட்ட, இங்க பாருப்பா இதுக்கு பேர் தான் ஓலைச்சுவடி, இந்த ஓலைச்சுவடியில பல நல்ல விஷயங்களை எழுதி வச்சாங்க, ஏன் இத வச்சுதான் எழுதுறதுக்கே யூஸ் பண்ணாங்க. நான் இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஓலைச்சுவடி இருக்கு இல்லையா, இதை நல்லா பாத்துக்கோ, இது என்னோட டெட் பாடி பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன்கிட்ட சொல்லிட்டு அந்த ஓலைச்சுவடிய அவரோட கையில வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கண்ணை மூடிட்டு இருக்காரு. அந்த சமயத்துல வெளியில இருந்து ஒரு குரல், டே ஹவோ ரீட்டா வந்திருக்காடா வாடா அப்படின்னு சொன்னோன்னே இவனும் அந்த ரூம்ல இருக்க ஜன்னல திறந்துட்டு, ரீட்டா நீ அங்கேயே இரு நான் கீழே இறங்கி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துட்டு அது பாட்டுல கீழே போயிடுது. இந்த பையன் போன அவசரத்துல ஜன்னலையும் க்ளோஸ் பண்ணல கதவையும் க்ளோஸ் பண்ணல. இவங்க தாத்தாவோ தியான நிலையில இருக்காரு. அந்த சமயத்துல பார்த்தா அவரு அறியாமலே அவர் கையில இருந்த ஓலைச்சுவடி அப்படியே பறந்து ஜன்னல் வழியா வெளியில போகுது. அடுத்து தாத்தாவை காட்டுறாங்க. அவரால எதையுமே மேனேஜ் பண்ண முடியாம கண்ண மூன்ற நிலையிலே அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்து 2013 இந்த குட்டி பையன் வளர்ந்து பெரியவனா இருக்காங்க, அதுவும் ஒரு ப்ரொஃபசர் ரேஞ்சில இருக்கான். அவன் இப்ப செமினார் கொடுக்க போறான். அவன் கூடவே படிச்சு வளர்ந்து பெருசாகி ரீட்டாவும் கூடவே இருக்கா. ஏ இந்த செமினார சூப்பரா அட்டன் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது டூர் போலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவனும் செமினாருக்கு அனுப்பி வைக்கிறா. அந்த செமினார்ல பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து உட்கார்ந்துருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பொதுமக்கள் அது மாதிரிலாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரெட்ரோகாக்னிஷன் அப்படிங்கிற தலைப்பு பத்தி நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்காரு. அப்படின்னா என்னன்னா, குரான முன்னிலை வச்சு தங்களோட ஆத்மாவை பின்னோக்கி, அதாவது கடந்த காலத்துக்கு ஒரு போர்ட்டல் மாதிரி கொண்டுட்டு போயிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை இவரு ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. ஒரு உடம்புல இருக்க சோல இன்னொரு உடம்புக்கு எப்படி கூடு விட்டு கூடு மாறுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி கடந்த காலத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு ஹிஸ்டரிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சில கெட்ட விஷயங்கள் நடந்திருந்துச்சுன்னா அதை நிறுத்துறதுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த மீட்டிங்ல இருந்த ஒரு பையன், சார் இது டைம் டிராவல் மாதிரியா அப்படின்னு கேட்டோன்னு, ஆமாப்பா அப்படி கூட வச்சுக்கலாம், இப்போ அந்த சடங்கை நான் பண்றேன்னா என்னோட ஆன்மா தனியா போயிட்டு அது ஒரு கேட்டலிஸ்டா என்ன நடந்துச்சுன்னு என்னையும் பார்க்க முடியும் கடந்த காலத்தையும் பார்க்க முடியும். ஆனா அந்த கேட்டலிஸ்டுக்கு தைரியம் நிறைய இருக்கணும், உடம்புல ஸ்ட்ரென்த் நிறைய இருக்கணும். இப்போ நான் அதை பண்றேன்னா நான் தூங்குற மாதிரி தான் இருப்பேன், பட் என்னோட எனர்ஜி அதிகமான அளவுல ட்ரெயின் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறாரு. அடுத்த ஒருத்தர், சார் இப்போ அது மாதிரி போறீங்க இல்லையா கடந்த காலத்துக்கு, திரும்ப வராம போயிட்டீங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்க அந்த சமயத்துல இவர் அப்படியே ஸ்டபோனா நிக்கிறாரு. அதை கவனிச்ச நம்ம ஹீரோயின் கேமராவை ரொம்ப க்ளோஸ் அப்ல வச்சு ஜூம் பண்ணி பாக்குறா. அவன் அப்படியே சுயநினைவு இழந்த மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனோட மனசுல பிளாஷ்பேக் போதுங்க, அவரோட தாத்தா இவன் சின்ன வயசா இருக்கும் போது ஒரு போலீசுவடியை காட்டியிருப்பாரு இல்லைங்களா, அந்த சமயத்துல கூட இவன் விளையாட போயிருப்பான். அதுக்கப்புறம் அவரு மூச்சு விட முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே இருந்திருப்பாரு இல்லைங்களா, அவரு கோமா ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. அவரு ஆம்புலன்ஸ்ல ஒரு ஸ்ட்ரக்சர்ல வச்சு ஏத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவரு கனவு கண்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின், இது வேலைக்காகாது அப்படின்னு டக்குன்னு எந்திரிச்சு போயிட்டு, இன்னைக்கான செமினார் முடிஞ்சு போயிருச்சு, மிஸ்டர் ஹோ உங்களுக்கான விளக்கத்தை கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன், இந்த செமினாருக்கு வந்ததுக்காக நன்றி அப்படின்னு எல்லாரையும் அனுப்பி வச்சிடறா. அந்த கூட்டத்துல ஒரு கப்பல்ஸ் மட்டும் அப்படியே தயங்கி தயங்கி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து மீட் பண்றாங்க. சார் எங்களுக்கு உங்களோட ஹெல்ப் வேணும் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன ஹெல்ப் அப்படின்னு, சார் இப்ப எடுத்தீங்க இல்லையா செமினார், அதே மாதிரி எங்களுக்கும் நீங்க ஒரு விஷயத்த பண்ணி கொடுக்கணும், என்னன்னா எங்களோட பொண்ணு சரிஸ் 2 முன்னாடி காணா போயிட்டா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியல, எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், ஒரு தடயமும் இல்ல, தயவு செஞ்சு நீங்க பாஸ்டுக்கு போக முடியும்னு சொன்னீங்க இல்லையா, எங்களுக்காக போய் எங்க பொண்ணு என்னன்னா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கொடுங்க சார்,
சார் அப்படின்னு கெஞ்சி கேட்ட உடனே இவங்க எல்லாருமே கிளம்பி அவ எந்த இடத்துல படிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அந்த இடத்துல மிஸ் வாட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் டீச்சர் போல இருக்கு. சார் நாங்க ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது மாதிரி லேட் நைட்ல யாரையும் அலோவ் பண்ண மாட்டோம், பட் நீங்க சாரீஸ் காணா போயிட்டான்னு தேட வந்திருக்கீங்க, அதனால உங்களுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் கொடுக்கறேன், தயவு செஞ்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அழகா முடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ரூம்ல உட்காந்து படிச்சிருந்தாலும் அந்த கிளாஸ் ரூம் ஓபன் பண்றாங்க. அங்க பார்த்தா நிறைய தையல் மிஷின் இருக்கு. இவ வந்ததோ தையல் கிளாஸ்க்கு போல இருக்குங்க. அந்த இடத்துக்கு போன உடனே ஹீரோ அந்த பேரண்ட்ஸ பார்த்து என்னால எந்த அளவுக்கு முயற்சி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி பண்ணி கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா அவங்க ஒரு தையல் மிஷின்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த சமயத்துல ஹீரோயின் கேமரால செட் பண்ணிட்டு இருக்கா. அங்க இருக்க டீச்சர் கிட்ட, மேடம் சாரீஸ் யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பொருள் இங்க இருக்கா, இருந்தா எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க கத்திரிக்கோளை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவன் கையில வச்சுக்கிட்டு ஏதோ மந்திரங்கள் சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல இவனோட ஆன்மா தனியா பிரிஞ்சு போயிட்டு இவன மாதிரியே இன்னொரு டேபிள்ல உட்காந்துருக்குங்க. இந்த ரூம் முழுக்க அப்படியே சுத்தி பாக்குது, இவன் என்னென்ன பண்றான் அப்படிங்கறத அவங்களும் கேமரால ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஆன்மா தனியா போச்சு இல்லைங்களா, அது யாரோட கண்ணுக்கும் தெரியல. அது உட்காந்து ஆஸ் யூஷுவல் தாரிஸ் எப்படி தப்பாலோ அதே மாதிரி தச்சிட்டு இருக்கும் போது அந்த கிளாஸ் ரூம்ல யாருமே கிடையாது. அந்த சமயத்துல இதே மிஸ் ஆன வாட்டி சாரிஸ் கிட்ட வந்து பாரு லேட் ஆயிடுச்சு, நீ வீட்டுக்கு போய் தச்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே மேம் மேம் எங்க வீட்டுல இருக்க தையல் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சு, நான் இதை பினிஷ் பண்ணியே ஆகணும், இங்கே தச்சுக்கட்டுமா அப்படின்னு அவங்க கிட்ட கெஞ்சி குத்தாடி கேட்க, சரிமா நீ உட்காந்து தச்சுக்கோ, பட் சீக்கிரமா வீட்டுக்கு பெரு பத்திரமா போயிரு, நான் கிளம்புறேன்னு அந்த மேடம் கிளம்பி போயிருக்காங்க. இவ்வளவு கதவை சத்திட்டு தைக்கிறதுலயே கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கா. அந்த சமயத்துல யாரோ ஒருத்தவங்க கதவை புடிச்சு டம் டம் டம்னு தட்டினா எப்படி சத்தம் கேட்கும், அதுவும் அந்த சத்தம் எங்கேயோ கேக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா இவகிட்ட நெருங்கி வந்து இவளோட கதவை புடிச்சு டமால் டமால் டமால்னு விடாம தட்டினா எப்படி இருக்கும், அப்படி கதவு தட்டப்பட இவ பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்கா. இப்போ நம்ம ஹீரோ சொன்ன ரெண்டாவது ஸ்டேஜ், சாரீஸ் தானே கண்டுபிடிக்க வந்திருக்காங்க, அவளோட பாஸ்ட் தானே கண்டுபிடிக்க வந்திருக்காங்க, அதனால ஹீரோட ஆன்மா அந்த சாரீஸ் மாதிரியே மாறிடும். அது அப்படியே இவனோட ஆன்மா உட்கார்ந்து இருக்கு இல்லைங்களா, அவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு மிரர் இருக்கும், அந்த கண்ணாடியில தான் சாரீஸோட உருவம் தெரியும். பரபரப்பா இருக்குங்க, பயங்கரமா கதவை தட்டிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல இவனோட ஆன்மா அப்படியே எழுந்து கதவு கிட்ட போற மாதிரி இருக்கு, அதாவது சாரீஸ் அப்படி போயிருக்கா. பயந்துகிட்டே கதவை டமால்னு திறக்க வெளியில பார்த்தா யாரையுமே காணும், சுத்தி முத்தியும் பாக்குறா, அங்க இருக்க கார்டன் வராண்டா கிரவுண்டு எல்லாத்தையும் பாக்குறா, யாருமே இல்ல, ஒரு அசைவு கூட இல்ல. இவ பார்த்து முடிச்சுட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த சமயத்துல ஏதோ ஒரு மம்மிஸ் மாதிரியான ஒரு உருவம், கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கும். இவளும் கதவை சாத்திட்டு உள்ள போய் திரும்பவும் தைக்க ஆரம்பிக்கிறா. அந்த சமயத்துல கரண்ட் போகுமா, திடீர்னு இவளுக்கு பயம் வந்து அப்படியே கீழெல்லாம் குனிஞ்சு பாக்குறா, சைட்ல யாராவது இருக்காங்களான்னு பாக்குறா, ஏதோ பூச்சி விடுற மாதிரி இருக்கு. அப்படியே பொறுமையா உட்காந்தவ பொறுமையா திரும்பவும் திரும்பி பாப்பா பாருங்க, அப்போ அந்த மம்மி ஸ்டைல்ல இருக்க கருப்பு உருவத்தை பாத்துறா. வீலன் கத்திக்கிட்டே கண்ணை இறுக்கமா மூடிட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல இவ கண்ணை அப்படியே ஓபன் பண்ண இவளுக்கு ஆப்போசிட்ல வந்து இவ்வளவு அடிச்ச மாதிரி அந்த உருவம் நிக்குமா. அப்போன்னு பார்த்து தையல் மிஷின்ல இருக்க ஊசி அவளோட விரல்ல இறங்க அவ ஆணு கத்துறா அலறா, வழி தாங்க முடியாம துடிச்சுக்கிட்டு இருக்கா. கரண்ட் வேற இல்லையா, தையல் மிஷின்ல இருந்து அந்த ஊசிய ஐயோட எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவா பாருங்க. அந்த ஸ்கூல்ல தலை தெறிக்கி ஓடி போய் ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு வழி தாங்க முடியாம அந்த ஊசிய வெளியில எடுப்பா. அப்போ திடீர்னு அந்த சாத்தா இவளோட முன்னாடி தோன்றி அவளை அப்படியே ஒரு கிணத்துக்குள்ள தூக்கிட்டு போயிடுது. ஹீரோவும் நடுநடுங்கி போயிட்டு வேர்த்து கொட்டிக்கிட்டு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். ஆனா சுயநினைவுக்கும் திரும்பி வந்துடுறாங்க. வந்தவங்க கிட்ட என்னாச்சு அவளை பாத்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னு எனக்கு தெரியும், அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும், என்ன ஃபாலோ பண்ணிவாங்க அப்படின்ட்டு கடகடன்னு அங்க இருக்க கிரவுண்ட்ல நடந்து போறாங்க. நடந்து போகும்போது ஒரு காடு வருது, அந்த காட்டு கிட்ட போன உடனே நல்லா தெரியுமா இங்கதான் இருக்கலாம் அப்படின்னு சாரிஸோட அம்மா கேட்க, அம்மா என்னால கண்டிப்பா சொல்ல முடியும் அவ இங்கதான் இருக்கா. இப்போ தெரியுது பாத்தீங்களா, ஒரு பேய் மரம் மாதிரி ஒரு பெரிய மரம், இந்த மரத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கிணறு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே ஆமா கிணறு இருக்கு அப்படின்னு சாரீஸோட அப்பாவும் சொல்றாரு. அதுக்குள்ளதான் உங்க பொண்ணு இருக்கா, வாங்க போய் பாக்கலான்ட்டு எல்லாரும் போய் அந்த கிணத்தோட கதவெல்லாம் ஓபன் பண்ணிட்டு உள்ள டார்ச் அடிச்சு பார்த்தா சாரீஸ் அந்த கிணத்துக்குள்ள சுயநினைவு இல்லாம படுத்திருக்கா. டக்குன்னு ஹீரோ உங்ககிட்ட கயிறு ஏதாவது இருக்குமா, அத மரத்தோட சேர்த்து கட்டுங்க, நான் இறங்கி போய் அவளை காப்பாத்திட்டு வரேன்ட்டு ஒண்ணு கீழே இறங்கி அவளை எழுப்பி எழுப்பி பாக்குறான். அவ சுயநினைவு திரும்பவே இல்லைங்க, சோ அவளை கயிற்றுல கட்டி மேல அனுப்பிடுறான். திரும்ப அந்த கயிறு கீழே வரணும் இல்லையா, அதுக்காக அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த இடத்துக்கு நிறைய எலி வருது, அதுல பயந்தவன் மூக்கு கண்ணாடியை கீழே போட்டுறான். மூக்கு கண்ணாடி கீழே விழுந்த உடனே இவனுக்கு கண்ணு சரியா தெரியல, எல்லாமே மங்களா இருக்கு. தடவி தடவி அந்த கண்ணாடி எடுத்து கண்ணுல போட்டு டக்குன்னு கண்ணை திறப்பான் பாருங்க. அந்த செகண்ட் அப்படியே தூக்கி வாரி போடும் அந்த மம்மிஸ் ரூபத்துல இருந்த கருப்பு உருவம் இவனுக்கு பக்கத்துல அதே கிணத்துல நின்னுட்டு இருக்கும். இதை பார்த்து அப்படியே மிரண்டு போயிருவான். சத்தியமா சொல்றேன், இந்த படத்தை தனியா உட்காந்து பார்க்கவே முடியல. அந்த சமயத்துல நல்ல வேலையா ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ற, கையில போட்டாச்சு மேலே ஏறிவா அப்படின்னு சொன்ன உடனே இவனு
மேல ஏறி மேல வந்துடுறாங்க. ஹீரோயினும் அந்த பேரண்ட்ஸ் கிட்ட, இங்க பாருங்க உங்க பொண்ணு என்னனால அந்த கிணத்துக்குள்ள கடந்திருக்கா, அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னு சரியா தெரியல, சோ நீங்க அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த புனிதமான பூக்கள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பூக்களை போட்டு இவனை நல்லா குளிப்பாட்டுங்க, ஏதாவது கெட்டது இருந்தா போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போறதுக்காக ஒரு ஸ்கூட்டில போவாங்க. அப்போ ஹீரோயின் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா, பின்னாடி உட்காந்து ஹீரோவோ தூங்கி வழிஞ்சிட்டு இருக்கான். அவனால அந்த டயர்டு கீழே இறங்கினது எதுவுமே தாங்க முடியல, ஒரு வித மயக்க நிலையிலே வந்துட்டு இருக்கான். இவ பாட்டுல பேசிக்கிட்டே வரா, அவன் எதையுமே கேட்காததுனால, டே நான் உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன், என்ன சைலண்டா என் மேல இப்படி எறும்பு மாதிரி சாஞ்சிட்டு வர, உன் வெயிட் என்னால தாங்க முடியலடா, எந்திரிச்சு நேரா உட்காருறியா அப்படின்னு கத்திக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு வீட்டுக்கு போயிடறா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ அவங்க தாத்தாக்கு பிடிச்ச சில தின்பண்டங்களை எடுத்துக்கிட்டு அவரோட கல்லறைக்கு போறாரு. அங்க போய் உட்காந்துக்கிட்டு, தாத்தா இந்தாங்க உங்களுக்கு ஒண்ணு, உங்களுக்கு பிடிச்சத நான் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், நம்ம ரெண்டு பேரும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு பிரிச்சு தாத்தா குவிச்சிட்டு இன்னொன்னு பிரிச்சு சவகாசமா என்ன சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கான். அந்த சமயத்துல அதே சுடுகாட்டுக்கு யாரோ ஒருத்தர் அவசர அவசரமா வந்து ஒரு குழிய தோண்டிட்டு இருக்கான். திடீர்னு அவன் தோன்றத நிறுத்திட்டு நம்ம ஹீரோவை பாப்பானா, ஹீரோவை பாத்துட்டு வியாடா சிரிக்கிறான். ஹீரோவுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இவன் நம்மளே குறுகுறுன்னு பாத்துட்டு இப்படி சிரிக்கிறான் அப்படின்ட்டு அப்படியே பொறுமையா உட்காந்துட்டு இருப்பான். அந்த இடத்துல மரண அமைதி இந்த சீனே தூக்கி வாரி போடும் பாருங்க. அடுத்து பொறுமையா ஹீரோ எழுந்து அந்த பள்ளந்தோண்டிட்டு இருக்கவன்ட்ட மெதுவா போன உடனே அந்த பள்ளந்தோண்டிட்டு இருக்கவனும் டக்குன்னு நம்ம ஹீரோவோட பேர் பொறிக்கப்பட்ட இந்த கலரையில எல்லாம் ஒரு போர்டு மாதிரி வைப்பாங்க இல்லையா, அந்த போர்டை நீட்டுவானா. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கு, அதிர்ந்து போய் நிக்கிறான். அப்போ அந்த மனுஷனும் நம்ம ஹீரோவை பார்த்து வியாடா சிரிக்க, அதுல பயந்து போன நம்ம ஹீரோ டக்குன்னு பின்னணியோட அடி எடுத்து வைக்க ஸ்லிப் ஆகி அப்படியே ஒரு பெரிய சவக்குழியில விழுந்துடுறான். அவன் விழுந்ததுதான் தாமசம், உடனே அந்த குழி தோணா இல்லைங்களா, அவன் டக்கு டக்குன்னு மண்ணல்லி போட்டு நம்ம ஹீரோவை புதைக்க மூச்சு விட முடியாம திணறிட்டு இருக்கான். அப்படியே விருட்டுன்னு எழுந்திருக்க அவன் இது வரைக்கும் கண்டதெல்லாம் கனவுங்க. பக்கத்துல அவங்க அம்மாவும் கேர்ள் ஃபிரெண்டும் உட்கார்ந்துட்டு இருக்கா. டேய் என்னடா அலறி அடிச்சு எழுந்திருக்கிற, நீ வண்டியில வரும்போதே தூங்கிட்டே வந்தியாமா, என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவங்க அம்மா பக்கத்துல உட்காந்துட்டு இவங்கிட்ட ஆறுதலா பேச, எனக்கு ஒண்ணும் இல்லம்மா நான் நல்லாதான் இருக்கேன், அவ ஏதாவது உளருவா அப்படின்னு சொன்னோன்னு, ஒண்ணும் இல்லப்பா உனக்கு பசிக்கும்னு நினைக்கிறேன், சரியான பசியில இருப்ப, நீ நல்லா சாப்பிட்டினா எல்லாம் சரியா போயிடும், நான் போய் டின்னர் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே சாப்பாடுன்னு சொன்னோன்னு எனக்கும் பசிக்குது சேர்த்து பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்றா. இவங்க ரெண்டு பேரும் எழுந்து போனோன்னு நம்ம ஹீரோ கதவை சாத்திட்டு பொறுமையா திரும்புவானா, அப்பதான் நோட்டீஸ் பண்றான் அவனோட பெட்ரூம் ஃபுல்லா அந்த சுடுகாட்டுல இருந்துச்சு இல்லைங்களா மண்ணு, அதெல்லாம் கொட்டி கிடக்கு. அதை பார்த்து ஹீரோ மிரண்டு போயிடறான். அடுத்த சீன்ல ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல காட்டுறாங்க, அந்த இடத்துல ஹீரோயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட இங்க பாரு, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல ஒரு வியடான மனுஷனை பார்த்தேன், அவனும் என்னோட சாப குறிச்சு ஒரு பலகையில வச்சிருக்கான், அதை என்கிட்ட காட்டின உடனே நான் ஒரு சவக்குழியில விழுந்துட்டேன், அவன் அதுல என்ன புதைக்க பார்த்தான் அப்படின்னு சொன்னோன்னு, சரி அவன் எப்படி இருப்பான் அப்படின்னு ஹீரோயின் கேட்டோன்னு, அவன் பாக்குறதுக்கு ரொம்ப கருப்பா, ஹெட்பாடி மாதிரியும் இல்லாம மனுஷ மாதிரியும் இல்லாம வழக்கு மண்டியோட இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே, இதெல்லாம் நீ சரிய கீழே இருந்து எடுத்துட்டு வந்த இல்லையா கிணத்துக்குள்ள இருந்து, ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா அவளை எதுக்காகவோ பயன்படுத்திக்கிறதுக்காக அந்த கிணத்துக்குள்ள எடுத்துட்டு போயிருக்கு, அந்த இடத்துல நீ இறங்கி அவளை தூக்கிட்டு வந்ததுனால அவளை விட்டுட்டு இப்போ உன்னோட ஆத்மா அதுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோவும் அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கான். இவளும் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இவன் சுடுகாட்டுல பார்த்தா இல்லைங்களா அந்த ஆளு, அதே ஆளு இதே சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கான். அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்து வியர்டா சிரிக்க இவன் அப்படியே பயந்து போய் நிக்கிறான். வேற இடத்துக்கு போக ஹீரோவும் அவனும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. கடைசியா பார்த்தா ஸ்கிரீன் எல்லாம் போடப்பட்ட இந்த டிரெஸ்ஸிங் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அவன் ஒளிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு இவன் உள்ள என்ன பண்றான், இவ்வளவு நேரம் என்ன பண்றான் அப்படின்ட்டு கீழே குனிஞ்சு பாப்பான் பாருங்க. அப்போ அந்த உருவம் எங்க போய் ஒளிஞ்சிச்சோ அதுக்கு கீழே பயங்கர மண்ணா இருக்கு, அதுவும் சுடுகாட்டு மண்ணா இருக்கு. பாத்துட்டு பயந்து போய் எந்திரிச்சவன் என்ன பண்றான் அப்படின்ட்டு ஸ்கிரீனை விளக்கி அவனை பாக்கலாம் ட்ரை பண்ணுவான் பாருங்க. ஸ்கிரீன் சும்மா வந்துகிட்டே இருக்குது, இவனால கண்ட்ரோல் பண்ண முடியல, இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துல ஸ்கிரீன் அப்படியே அழுக்கா வர இன்னும் விடாம ஹீரோ இழுத்துக்கிட்டே இருக்கான். கடைசியா அந்த ஸ்கிரீனை இழுத்து முடிச்சுட்டு உள்ள இருக்க கண்ணாடியில பாக்குறான், அந்த உருவம் அந்த ரூம்ல இல்லங்க பட் கண்ணாடிக்குள்ள இருக்கு. அப்பவும் அது இவனை பார்த்து பேனு சிரிக்க, அதை பார்த்து திரும்பவும் ஷாக் ஆகி டக்குன்னு திரும்புவான் பாருங்க. அந்த வினாடி அந்த கருப்பு உருவத்துல இருக்க மம்மியோட ஆவி இவன் மூஞ்சுக்கு முன்னாடி வந்து நிக்கும் பாருங்க. அப்படியே மிரண்டு போய் ஓன்னு கத்திட்டு கீழே விழுந்துடுறான். அப்பதான் பொறுமையா காட்டுறாங்க அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வந்து நிக்கிறான். ரெண்டு பேரும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் விட்டு வெளியில வருவாங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஏ என்னத்தை பார்த்த, எதுக்காக கத்துனோன்னு, நான் இதுக்கு முன்னாடி என்ன சொன்னனோ அவனை தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னோன்னு, ஒருவேளை கெட்ட ஆத்மா உன்னை ஃபாலோ பண்ணதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே, எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணணும், நான் என்ன பண்ணேன் அப்படின்னு இவன் கேட்டோன்னு, நீ தான் சரியா காப்பாத்தின இல்லையா, அதுக்கு ஒரு நியூ விக்டிம் தேவை, அதனாலதான் உன்னை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்ல அந்த சீன் அதோட கட் ஆகுது. அடுத்து சரியா காட்டுறாங்க, அந்த கிணத்துக்குள்ள விழுந்து கிடப்பா இல்லைங்களா, அவ உடம்பு முழுக்க ஒரு அடியும் இருக்காதுங்க, அவளோட கையில ஊசி குத்துச்சு இல்லையா அந்த காயங்கள் மட்டும்தான் இருக்கும். அது ஏன்னா சரியா அப்படியே அந்த பேய் எடுத்துட்டு போகும் இல்லைங்களா, அந்த சமயத்துல அவ கையில ஊசி குத்தி ரத்தம்
வருது இல்லைங்களா, அதை மட்டும் வாயில வச்சுக்கிட்டு அவளை அப்படியே கீழே விழாத அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். அதை இவ கனவுல பார்த்த உடனே வீலனு அலறி துடிச்சு எந்திரிக்கிறா. அந்த சமயத்துல அந்த ரூம்ல யாரும் இல்ல, எதுவும் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நடுக்கத்திலே அந்த பெட்ல படுத்திருப்பாங்க. அப்போ அந்த சாத்தானோட ஆவி ஜன்னல்ல வந்து நிக்க அதை பார்த்தவ பயங்கரமா அலறா. அவளால படுக்கவே முடியல, உட்காந்துக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்டு பயந்துகிட்டே இருக்கா. அப்போ இவ படுத்திருக்க அந்த பெட்ரூமோட கதவு பொறுமையா திறக்க யார் வராங்கன்னே தெரியாம அரண்டு போய் உட்காந்துருக்கா. அப்படின்னு பார்த்தா இவளோட அம்மா தான். எதுக்கு பயப்படுற, நான் இருக்கேன்ல, ஏன் இப்படி வேர்த்திருக்கு அப்படின்னு தொடச்சு விட்டுட்டு, இப்போ உன்னோட காயங்களுக்கு கட்டு போட்டு விட போறேன், நீ தைரியமான பொண்ணு இல்ல, தைரியமா இருக்கணும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிக்கிட்டே அவ விரல்ல சுத்தி இருக்க துணியை அவுத்துட்டு அதுல தோஞ்சிருக்க ரத்தத்தை பார்த்து, இங்க பாரு, இது மாதிரி உன்னோட கை விரல்ல காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா உனக்கு யாரோ செய்வினு செய்யறாங்கன்னு அர்த்தம். அதனால இத கம்ப்ளீட்டா போகணும்னா இந்த விரல் துண்டாக்கப்படணும். அதனால நான் இப்போ கடிச்சு துண்டாக்க போறேன்னு சடார்னு அந்த விரல் எடுத்து வாயில வச்சு அப்படியே கடிக்குமா. அந்த விரல் ரெண்டு துண்டாகி அதுல பீச்சுக்கிட்டு அடிக்கிற ரத்தம் நம்ம சரியோட மூஞ்சில அடிக்குது. திரும்பவும் வீலன் கத்துவாளா, அல்லறி துடிக்கிறா. அந்த சமயத்துல அவங்க அம்மாவும் அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க அம்மாவை கட்டி அணைச்சுக்கிட்டு, அம்மா அந்த உருவத்தை பார்த்த இந்த கதவு கிட்டதான் நின்னுச்சு, கதவு கிட்டதான் நின்னுச்சுன்னு திரும்ப திரும்ப புலம்பிட்டு இருக்கா. அதை பார்த்து பயந்து போன பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹீரோவுக்கு கால் பண்ணிடுறாங்க. அவரோ செமினார்ல முடிக்கிற டைம், அந்த டைம் கால் அட்டன் பண்ணும்போது இவங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்றாங்க. எங்க பொண்ணு ரொம்ப பயப்படுறா, நீங்க கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னோன்னு ஹீரோயினும் ஹீரோவும் அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க போன உடனே, சார் நீங்க அவளை காப்பாத்தி கொண்டுட்டு வந்துட்டீங்க, கொண்டுட்டு வந்ததுல இருந்து அவ சரியா சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா, கண்ணு மூடுனாலே ஏதோ ஒரு பேய் வந்து நிக்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்கா, அலறி அலறி கத்துறா, சரி என்ன பண்ணலாம், இதுக்கு ஏதாவது முடிவு இருக்கா அப்படின்னு கேட்ட உடனே, இதே மாதிரிதான் எனக்கும் இருக்கு, நானும் அந்த கிணத்துக்குள்ள போனேன் இல்லையா, சோ எனக்கும் அதே மாதிரிதான் இருக்கு, கண்டிப்பா உங்க பொண்ணை இதுல இருந்து நான் மீட்டுறேன், நான் ப்ராமிஸ் பண்றேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிட்ட, ஏமா அந்த கிணத்துக்குள்ள போனல, என்ன நடந்துச்சு, ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஞாபகம் இல்ல, ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரியும், எங்க ஸ்கூல்ல காணா போனது நான் தான் ஃபர்ஸ்ட் கிடையாது, இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு காணா போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இவங்க எல்லாருக்கும் ஷாக்கு. ஏன் இத அன்னைக்கு ஸ்கூல் மிஸ் வாட்டிய பார்த்தபோது அவங்க சொல்லல, சரி நேரா போய் கேட்டுடலான்ட்டு அங்க நேரா போய் கிளம்பி போனா, சார் இது கவர்மெண்டோட ரூல்லே கிடையாது, நாங்க யாருக்குமே சொல்ல மாட்டோம், நீங்க சாரிய கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்ததுனால நான் ஒரு சீக்ரெட்டா உங்கள்கிட்ட சொல்றேன், பட் இது வெளியில தெரியக்கூடாது இல்லைன்னா என்னோட வேலையே போயிடும் அப்படின்ட்டு அந்த கிளாஸ்ல இருக்க எல்லாரும் வெளியில போயிட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு இருந்தம்மா. சார் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்கூல கட்டின உடனே ஒரு பொண்ணு காணா போயிருக்கா, அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு பொண்ணு காணா போயிருக்கா, அப்பதான் இந்த ஸ்கூலுக்கு நான் புதுசா வேலைக்கு சேர்றேன், அதுக்கப்புறம் இப்ப சாரி நம்ம சாரிய கண்டுபிடிச்சிட்டோம், ஆனா அவங்க ரெண்டு பேரும் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் சார் அப்படின்னு அந்த அம்மா பயந்துகிட்டே சொன்ன உடனே சாரியோட அப்பாவுக்கு பயங்கரமான கோபம், ஏங்க இதெல்லாம் மறைச்சுதான் ஸ்கூல் ரன் பண்ணிட்டு வரீங்களா, அப்ப ஒரு பிள்ளையா காணா போயிட்டு இருக்கோம், நீங்களும் ஒன்னும் தெரியாத மாதிரி இருப்பீங்க இல்லையா, இதை நான் இப்பவே போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ டக்குன்னு இங்க பாருங்க, இந்த விஷயத்த போலீஸ் கிட்ட எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா பிரஸ் மீடியான்னு பயங்கரமான தொல்லையில மாட்டிப்பீங்க, அதுக்கப்புறம் உங்க பொண்ணோட எதிர்காலம் கேள்விக்குரியாதான் இருக்கும், அதை திங்க் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னோம்னா அவரும் ஆஃப் ஆயிடுறாரு. சரி இதுல இருந்து மீளணும்னா எனக்கு நீங்க இன்னொரு சந்தர்ப்பம் கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பா பார்த்து கேட்ட உடனே, என்ன சந்தர்ப்பம் என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு அவர் இன்னும் திமிராதான் பேசிட்டு இருக்காருங்க. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு கோவம் வந்தது, ஏங்க இவன் இல்லாம உங்க பொண்ணை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்க முடியுமா, இப்ப அந்த பிரச்சனைக்கு இவனும் மாட்டிட்டு இருக்கான், இவனும் சாகுற மாதிரி எல்லாம் கனவு வருது, இதுக்கு ஒரு சொல்யூஷனை பார்க்காம சும்மா கோவப்பட்டு இருக்கீங்களே அப்படின்ட்டு சாரியோட அப்பாவை பார்த்து கத்துன உடனே அவரும் அடங்கிடுறாரு. சாரி இன்னும் ஒத்துக்கிறாங்க. அந்த மிஸ் கிட்டயே, மிஸ் உங்களுக்கு இந்த உண்மை தெரியும் இல்லையா, உங்களை மாதிரியே வேற யாருக்காவது தெரியுமா, அவங்க நமக்கு உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஏன் பண்ண மாட்டாங்க, எனக்கு சாமன்னு ஒருத்தனை தெரியும், அவர் தான் இந்த ஸ்கூலோட வாட்ச்மேன், இந்த ஸ்கூல் கட்டினதுல இருந்து அவர் தான் வாட்ச்மேனா இருந்திருக்காரு, அவருக்கு இந்த விஷயம் எல்லாமே நல்லா தெரியும், ஆனா அவரு இப்ப ரிட்டையர் ஆயிட்டாரு வீட்டுலதான் இருக்காரு அப்படின்னு சொன்னோட இவங்க அந்த அட்ரஸ் வாங்கிட்டு அவரை தேடிட்டு போறாங்க. அங்க போனா ஒரு பொண்ணு இருக்கா, சாமனோட பொண்ணு தான், இவங்க திடீர்னு போய் நிக்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு அவளும் பயந்துகிட்டே கேட்க, ஒண்ணும் இல்ல உங்க அப்பா தான் இந்த ஸ்கூல்ல வேலை செஞ்சாரு, அந்த ஸ்கூலை பத்தி சில தகவல்கள் எங்களுக்கு தெரியணும், அதுக்காக தான் வந்தோம் அப்படின்னு சொன்னோட, இல்ல இல்ல எங்க அப்பா ரொம்ப பிஸியா இருக்காரு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கதவை சாத்திடறா. யாருமா வந்திருக்கிறது அப்படின்னு அவ கதவை சாத்துற டைம்ல உள்ள இருந்து ஒரு குரல் வந்தோடனே இவங்க ரெண்டு பேரும் அப்படியே நின்னுறாங்க. பொண்ணும் கதவை திறந்து விட்டுறா. அந்த சாமான் சொல்லி செக்யூரிட்டி கிட்ட இவங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்றாங்க. பொண்ணை காப்பாத்திட்டு வந்ததுல இருந்து தனக்கு பேய் கனவுகள் வரதுல இருந்து அந்த பேயோட உருவம் ஒரு தடவை ஜாம்பியோட உருவம் மாதிரியும் மம்மியோட உருவம் மாதிரியும் இருக்கு, இன்னொரு தடவை பார்த்தா முடியே இல்லாம வழுக்க முடியாது என சுத்தி துரத்து வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாத்தா உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவரு சின்ன வயசுல இருக்கும்போது
இந்த மாந்திரிகத்துல எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு பெரிய மந்திரவாதி கிட்ட மாந்திரிகம் படிச்சிருக்காருங்க. அந்த சமயத்திலயும் அந்த மந்திரவாதி பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருக்கான். அவன் ஈவு இறக்கம் இல்லாம யார வேணா கொல்லுவானாங்க. அந்த அளவுக்கு சேவினை செய்யறதுல பயங்கரமானது. அவனுக்கு அது மட்டும் போதலையாங்க, அங்க இருக்க ஜின்ன வச்சு இவன் பயங்கரமான மந்திரம் எல்லாம் போட்டு அதோட துணையால இவனுக்கு சாக வரம் கேட்டிருக்கான். அந்த ஜின்னும் இவனுக்கு கடைசியா சாக வரத்தை கொடுத்துருச்சு. ஆனா அவனுக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஆத்மாக்களை திருட்டிட்டு போயிட்டு அதுகளோட எனர்ஜியை எடுத்துக்கிட்டாதான் இவன் பவர்ஃபுல்லா ஆவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்னம் கூடவே இருக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து அதுக்காக தான் அவன் ஸ்கூலை கட்டினான். அந்த ஸ்கூலை கட்டினதுனால நிறைய பேர் படிக்க வருவாங்க. ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு ஒரு பொண்ணை தூக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கட்டினான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொன்ன உடனே ஹீரோ அவர்கிட்டயே எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்ட உடனே இல்லப்பா என்னால பண்ண முடியாது அப்படின்னு மறுத்துறாரு. சரி நீ உங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க. போகும்போது ஹீரோ கிட்ட ஹீரோயின் இங்க பாரு எக்காரணத்தை கொண்டும் அந்த பெரியவரை இதுக்குள்ள இன்வால்வ் பண்ணாத, அவருக்கு வயசாயிடுச்சு, அவருக்கு ஒரே ஒரு பொண்ணுதான் இருக்கு, அவங்க ஏழ்மையின் கடைசி வரியில வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவரே இறந்து போயிட்டா அந்த பொண்ணு அனாதை ஆயிடுவா, நீ இந்த ரிஸ்க் தான் எடுக்கணுமா ஜின்னு அது இதுன்னு சொல்றாங்க. இந்த ரிஸ்க் எடுத்து அந்த சாத்தான் கிட்ட போறான்னா ஒருவேளை உன்னோட உயிர் போச்சுன்னா என்ன பண்றது, இந்த மாதிரி ரிச்சுவல்லாம் நீ பண்ண கூடாது அப்படின்னு கொஞ்சம் கண்டிஷன்லாம் சொல்லிடுறான். அதுக்கு ஹீரோ ஒத்துக்கவே இல்லை, இல்ல இதுல இருந்து வெளியில வந்துதான் ஆகணும், அப்படி இல்லைன்னா என்னோட உயிர் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட சொன்ன உடனே நீ எது வேணா சொல்லு எது வேணா செய், ஆனா இதுக்கு நான் உடனே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு அவங்கிட்ட கோவப்பட்டுட்டு போயிடுறா. அந்த சமயத்துல வீட்டுல காட்டுறாங்க இந்த வயசானவர் டக்குன்னு கிளம்பி தன்னால நடக்க முடியாது இல்லையா கால் கட்டைகள் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. அவரு வீட்டை விட்டு வெளியில வரும்போது பொண்ணு ஸ்டாப் பண்ணி அப்பா அம்மாவுக்கு சத்தியம் பண்ணீங்க இல்லையா இனிமே இந்த மந்திரமாயும் இதுக்கெல்லாம் போக மாட்டேன்ட்டு திரும்பவும் எதுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா இல்ல அந்த சத்தியத்தை நான் உடைச்சுதான் ஆகணும்மா, அவசரப்படாம நான் சொல்றது கேளு, இது வரைக்கும் நான் நிறைய பாவங்கள் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு விமோச்சனமே இல்ல நிம்மதியும் இல்ல, எனக்கு இந்த பாவங்கள்ல இருந்து பிடிபடுறதுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்குமா, அப்பதான் நான் சாகும்போது கூட நிம்மதியா சாக முடியும், இந்த சத்தியத்திலேருந்து நான் மீற போறேன், பர்மிஷன் கொடுமா அப்படின்னு சொன்னா அவளும் தேம்பி தேம்பி அழுகிறான். இந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகும், ஹீரோ மட்டும் தனியா போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல இந்த வயசான ஒரு குடுகுடுன்னு ஓடி வந்து அப்பா நான் அவங்க கூட சேர்ந்துக்கிறேன் என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே அவரை கூட்டிக்கிட்டு கார்ல போயிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அவரு தான் செஞ்ச பாவங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. முதல் முறையா ஒரு கெட்டவன் தன்னோட தீய எண்ணங்களுக்காக தீய சக்திக்காக இந்த ஸ்கூலை கட்டினான், அதுல இருந்து நான் வாட்ச்மேனா இருக்கேன், அவனுக்கு தேவையான பெண்களை பிடிச்சிட்டு போய் அவனோட பவரை ஏத்திப்பான், அது தெரிஞ்ச தெரியாத மாதிரியே வாழ்ந்தேன், என்னால ஒண்ணும் பண்ண முடியல, பொண்ணுங்களை கடத்திட்டு போய் அவங்களோட விரல் நகத்துல கையில் ஊசிய குத்த வைப்பான், அதுக்கப்புறம் அதுல இருந்து வழியில ரத்தத்தை உறிஞ்சு அவங்களோட ஆன்மாவை கொஞ்சம் கொஞ்சமா அந்த விரல் மூலியமாவே எடுத்துப்பான், இதெல்லாம் தெரிஞ்சுனா எதுவுமே பண்ணல, அதுக்கு பிராயச்சித்தமா தான் இப்ப உங்க கூட வரப்பா அப்படின்னு தாத்தா சொல்ல இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து டக்குன்னு ரேடியோல இவங்க ரெண்டு பேர் பேரையும் சொல்லி உங்களோட சாவு உங்களை நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ப்ராட்காஸ்ட் ஆக அதை கேட்ட உடனே ஹீரோ தாத்தா இதை நீங்க கேட்டீங்களா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோடனே எனக்கும் கேட்டுச்சுப்பா, இதெல்லாம் அந்த ஜின்னோட வேலை தான், அதுங்க இந்த காரியத்தெல்லாம் செய்யறது கிளீவன் டியூஸ்டேல தான்ப்பா அப்படின்னு அவரும் சொல்ல அவனும் சொல்றான். அந்த சமயத்துல இவனோட கார் டிக்கில ஏதோ சத்தம் கேட்க இவனும் திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அந்த சத்தம் கொஞ்சம் அதிகரிச்சோன்னா கார் அப்படியே நிறுத்திட்டு டிக்கில என்னதான் இருக்கு அப்படின்னு செக் பண்ணி பாக்கலான்ட்டு காரை விட்டு கீழே இறங்கி டிக்கியை செக் பண்ணி பாக்குறான். டிக்கிக்குள்ள எதுவுமே இல்லங்க, டிக்கிய க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் பாக்குறான், யாரையும் காணும். சரின்னு கார்ல போய் ஏறலான்னு போறான். அப்ப திரும்பவும் டிக்கிக்குள்ள இருந்து படபடன்னு தட்டுற சத்தம். இவனுக்கு பயமும் கோவமும் கலந்து வந்ததுனால டக்குன்னு டிக்கி ஓபன் பண்ணி அது கடியில இருக்க ஷீட் எல்லாம் தேடி பாக்குறான், ஒண்ணுமே இல்ல. தாத்தா அந்த சமயத்துல ஏதாவது இருக்காப்பா அப்படின்னு கேட்டோன்னு இல்ல தாத்தா ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொன்னோன்னு சரி நீ வந்து காரை ஸ்டார்ட் பண்ணு, இது எல்லாமே அதுங்களோட வேலையதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல டக்குன்னு இவனும் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு போலாம் ட்ரை பண்றான். பட் கார் ஸ்டார்ட் ஆகல, என்ன பண்றதுன்னு தெரியல, எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஸ்டார்ட் ஆகல. அப்ப அந்த இடமே மயான அமைதியா இருக்கு. அந்த சமயத்துல இவன் பொறுமையா பேக் வியூக்கு ஒரு மிரர் வச்சிருப்பாங்க இல்லையா டிரைவர் சீட் கிட்ட, அதுல பாக்குறான். பின்னாடி பார்த்தா காருக்கு பின்னாடி மம்மிஸ் மாதிரி துணியால சுத்தப்பட்ட அந்த ஜின் நின்றுட்டு இருக்கு, இவங்களே முறைச்சிட்டு இருக்கு. அத அந்த வயசானவரும் பாத்துறாரு, நிக்காதப்பா கார் ஸ்டார்ட் பண்ணு இவனும் ட்ரை பண்றான். அதுக்குள்ள அந்த மம்மி இவங்களோட கார் பக்கத்துல வந்தது, இவங்களுக்கா பரபரப்பு என்ன பண்றதுன்னே தெரியல, காரை ஸ்டார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல பார்த்தா அந்த ஜின்ன காணும். அப்பாடா அந்த ஜின் போயிருச்சு அப்படின்னு நினைக்கும் போது என்ன காருக்கு மேல டங்குன்னு சத்தம் கேக்குமா, அந்த ஜின் அப்படியே குதிச்சு கார் மேல ஏறி நிக்கிதுங்க. இவங்க ரெண்டு பேரும் மேல பாக்குறாங்க, மேல கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியில உடைச்சுக்கிட்டு இந்த காருக்குள்ள வர்றதுக்கு ட்ரை பண்ணுது, அது எகிரி எகிரி குதிக்க இவங்களால என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு வழியா ஹீரோவும் காரை ஸ்டார்ட் பண்ணிடுறான். விருட்டுன்னு கார் எடுத்துட்டு போனவன் நேரா அந்த ஸ்கூலுக்கு தாங்க போறான், அங்க போய் இந்த சடங்கெல்லாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணும் போது திடீர்னு ஏதோ அந்த தாத்தாவோட மூஞ்சில ஒரு ஆசிட் மாதிரி வந்து பட்டுருதுங்க. அதோட எரிச்சல் தாங்க முடியாம தாத்தா கீழே விழுந்து துடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஹீரோவும் காப்பாத்த நினைக்கிறான், பட் அவருக்கு அந்த ஆசிட் பட்டதுனால என்னால உனக்கு உதவி செய்ய முடியலப்பா என்ன மன்னிச்சிருட்டு உயிரையும் விட்டுறாரு. இவனும் அழுது புலம்பி பார்த்துட்டு என்ன பண்றது
பண்றதுன்னு தெரியாம அவர் கையில இருக்க மோதிரத்தை மட்டும் ஊத்துக்கிறான். ஏன்னா இவர் தான் அந்த மொட்டை மந்திரவாதி. எல்லா மந்திரங்களையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கூட இருந்தவர். சோ இவரோட ரூபத்துக்கு நம்ம மாறினா கண்டிப்பா இந்த சடங்கையே நிறுத்திடலாம் அப்படின்ட்டு ஒரு இடமா பார்த்து உட்காந்து இவனும் கடந்த காலத்துக்கு போக நினைக்கிறாங்க. நினைச்ச மாதிரியே அவர் கையில இருந்து அவத்த மோதிரங்கள் எல்லாம் ஒன்னு ஒன்னா வச்சு செக் பண்ணி பாக்குறான். எந்த மோதிரமும் ஒர்க் அவுட் ஆகல. கடைசியா ஒரு மோதிரம் அவரை அந்த போர்ட்டலுக்கு கூட்டிட்டு போகுது. அந்த சமயத்துல பார்த்தா பயங்கரமான மந்திரங்கள் போதப்பட்ட நிலையில அந்த மொட்டை மந்திரவாதி உட்கார்ந்து இருக்க அவனை சுத்தி நிறைய பேர் உட்கார்ந்துகிட்டு ஒரே மந்திரத்தை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அவருக்கு ஹெல்ப்பா இருந்தது இந்த வயசான தாத்தா தான். அவரோட இடத்துல இப்ப நம்ம ஹீரோ இருக்கான். அதனால அவரு செய்யற மாதிரியே எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு கிண்ணத்துல பூக்கள் எல்லாம் போட்டு பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு அந்த மந்திரம் நடக்கிற இடத்துல வச்சு அவங்க எல்லாம் என்ன மந்திரத்தை சொல்றாங்களோ அதே மந்திரத்தை ஹீரோவும் சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். கோரமான மந்திரம் அந்த இடத்துல உச்சரிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த சமயத்துல ஒருத்தர் கத்தி எடுத்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி மூணு தடவை நம்ம ஹீரோ அடிக்க ஹீரோவும் அவர் கையில இருந்த கத்திய வாங்கி அதே மந்திரத்தை படிச்சுக்கிட்டு பக்கத்துல உட்காந்துருக்கவங்க முதுகுல அடிக்க இப்படியே எல்லாரும் மாறி மாறி அந்த கத்திய வாங்கி வாங்கி அடிச்சுட்டு இருக்காங்க. ஃபைனலா அந்த கத்தி இப்ப அந்த மொட்டை மந்திரவாதி கிட்ட போயிடுது. அவனும் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அந்த கத்திய அவனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள் கிட்ட குடுக்கறான். அந்த ஆளும் அந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லிட்டு அந்த மொட்டை மந்திரவாதியோட கழுத்தா இருக்க அந்த இடமே ரத்தம் பீச்சி அடிக்குது. அதே இடத்துல அவன் இறந்துடுறான். அதாவது இவன் என்ன சடங்கு பண்றானா, இவன் செத்து இவனோட ஆன்மாவை சாகாத நிலைக்கு கொண்டுட்டு போறான். அதனால என்ன ஆகும்னா இவன் காலங்காலமா அப்படியே வாழலாம் இல்லையா இம்மார்ட்டலா, அதுக்கான சடங்கு தான் இவன் பண்ணிருக்கான். அதை தடுக்கலான்னு ஹீரோ இந்த சமயத்துல ட்ரை பண்ணும் போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஜினல் உருவத்துல உட்கார்ந்துருக்கான் இல்லைங்களா, அவன் அப்படியே டிஸ்டர்ப் ஆன மாதிரி ஆகி திடீர்னு பறக்க ஆரம்பிக்கிறான். அவனோட ஆன்மா அப்படியே அந்த இடத்துல பறந்து போய் நேரா அந்த கிணறு இருக்கும் இல்லைங்களா, அதை மூடிய ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள போற மாதிரி இருக்கு. அது வரைக்கும் அவனுக்கு கான்சியஸ் திரும்பவே இல்ல, அப்படியே கண்ணு மூன நிலைமையிலதான் இருக்கான். உள்ள போனவன அந்த ஜின் இருக்கு இல்லைங்களா, அது அவனோட பவரை அவன் கை விரல்கள் மூலியமாவே எடுத்துக்குது. இந்த பக்கம் இது நடந்துட்டு இருக்க வீட்டுல காட்டுறாங்க. ஹீரோட அம்மா உட்காந்து தொழுதுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தொழுகும் போது பயங்கரமான டிஸ்டர்பன்ஸ் ஏதோ உலாத்துற மாதிரி இருக்கு, இங்கே அங்கே ஓடுற மாதிரி இருக்கு. இருந்தாலும் அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துல கதவு தட்டப்படுற மாதிரி இருக்கு. பொறுமையா எழுந்து போய் கதவு திறந்து பார்த்தா வெளியில நம்ம ஹீரோயின் நின்னுட்டு இருக்கா. அவன் எங்க அப்படின்னு கேட்டோன்னே நீயா வா உள்ள வா அப்படின்னு அவளை கூப்பிட்டோன்னே இல்ல ஆண்டி நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஆ எங்கன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டோன்னா அவன் ஏதோ ஒரு ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னான். அந்த ஸ்கூலோட பேர் ஞாபகம் இல்லமா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னா ஐயோ அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு எல்லா விஷயத்தையும் ஹீரோயோட அம்மா கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு. அதே நேரத்துல இந்த பக்கம் காட்டுறாங்க ஹீரோட உடம்புல இருக்கிற மொத்த எனர்ஜியும் அந்த ஜின் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சுகிட்டு இருக்கு. இன்னும் அவன் கான்சியஸுக்கு திரும்பவே இல்ல. ஆனா ஹீரோயின் அந்த ஸ்கூலுக்கு வந்துடுறா. ஸ்கூல் முழுக்க தேடி பாக்குறா, எங்கேயுமே காணும். சரி அவன் பின்னாடிதான் இருப்பான், ஸ்கூலுக்கு பின்னாடிதான் இருப்பான்ட்டு கடக்கட கடன்னு ஓடுறான். அந்த சமயத்துல மண்ணு தோன்ற செவல் அவளோட காலில் தட்ட அப்பதான் நோட் பண்ணி பாக்குறா நிறைய மோதிரங்கள் எல்லாம் கிடக்கு. அதை எடுத்துக்கிட்டு அப்படியே யோசிச்சு பாக்குறா. அவளுக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அவன் எங்க இருப்பான்னு சுத்தி முத்தியும் தேடி பாக்குறா. அந்த மரத்துக்கிட்டையும் போய் தேடி பாக்குறா, அவனை காணும். ஆனா அவனோட அம்மாவும் அந்த மரத்துக்கிட்ட தாங்க அப்படியே நிக்கிற மாதிரி இருக்கும். பட் இவளோட கண்ணுக்கு அது தெரியாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேற வேற டைம் ஃப்ரேம்ல இருக்காங்க. ஹீரோயினோ நிகழ்காலத்துல இருக்கா, ஹீரோவோ கடந்த காலத்துல இருக்கான். அதனால ரெண்டு பேரும் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. டக்குனு கிணத்துல போய் பாக்கலான்ட்டு யதார்த்தமா கிணத்துக்குள்ள பார்த்தா ஹீரோ அங்க நின்னுட்டு இருக்காங்க. ஏன்னா அவனோட உண்மையான உடம்பு அங்கதானே பறந்து போச்சு. அது ஹீரோயினோட கண்ணுக்கு நல்லாவே தெரியுது. அவனை பார்த்தவ அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான். இவ கூப்பிடுறது அவனோட காதுக்கே விழலைங்க. ஆனா அவனோட உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சுகிட்டு இருக்க ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம ஆல்ரெடி அந்த பொண்ணை தூக்குறதுக்கு ஒரு கயிறு கட்டிருப்பாங்க இல்லையா மரத்துல, அதெல்லாம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிட்டு ஒரு பூண்டு மாலைய கழுத்துல போட்டுக்கிட்டு கிணத்துக்குள்ள இறங்குறான். கிணத்துக்குள்ள இறங்குனவ ஒரு அடி மேல நின்னுகிட்டு எப்படியாவது ஹீரோவை தூக்கிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். அவனோட கையை தொடறதுக்கு முன்னாடியே அந்த ஜின் ஆத்மா அவன் உடம்புல இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்தையும் உறிஞ்சிருது. அப்படியே அவன் மயக்க நிலைமைக்கு போய் புதக்கடின்னு அந்த கிணத்துல தபால்னு கீழே விழுகிறான். அதை பார்த்த உடனே ஹீரோயினும் கீழே இறங்கி அவனை உசுப்பி எழுப்புறா. அவனுக்கும் சுய நினைவு திரும்பிடுது. ஏ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வா மேல போலாம் அப்படின்னு அவனை என்கரேஜ் பண்ணி அந்த கையில புடிச்சுக்கிட்டு அவன் ஃபர்ஸ்ட் ஏற ஆரம்பிக்கிறா. பின்னாடியே வா, நான் மேல போனதுக்கு அப்புறம் எப்படியாவது அவனை தூக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் முயற்சி பண்ணி மேல ஏறிக்கிட்டே இருக்காங்க. ஒரு வழியா ஹீரோயின் வெளியில வந்துடுறா. அவ சொன்ன மாதிரியே ஹீரோ புடிச்சு கனமா இழுத்துட்டு இருக்கா. என்னத்தடா தின்ன தொலைச்ச இவ்வளவு வெயிட்டா இருக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேற இழுத்துட்டு இருக்கா. பட் அவளால இழுக்கவே முடியல. என்னாச்சுன்னு அப்பதான் கிணத்துக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோவும் மேல ஏறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கான். அவனும் அவனோட காலை பாக்குறான். அவனோட கால ஏதோ ஒரு துணி சுத்தப்பட்டு அப்படியே முறுக்கிட்டு இருக்கு. இந்த மலைப்பாம்பு சுத்தும் இல்லையா கால, அதே மாதிரி சுத்திக்கிட்டே இருக்குது. ஹீரோவும் அந்த துணியை உதச்சு உதச்சு விடுறான். பட் விழற மாதிரியே இல்ல. ஆனா அந்த துணி அவனை பலமா இழுத்து விட்டுருது. அதுல புதக்கடின்னு திரும்ப கிணத்துக்குள்ள விழுந்தோன்ன ஹீரோவும் அந்த முடிச்சுக்களை காலில் இருக்க துணி முடிச்சுக்களை அவுக்க பாக்குறான். அவனால அதை அவுக்கவே முடியல. ஆனா அந்த கிணறு ஃபுல்லா தண்ணி ஊற ஆரம்பிச்சிருச்சு. ஹீரோ கடந்து போராடுறான். அவனை மூழ்கடிக்கிற அளவுக்கு தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவனால பேலன்ஸ் பண்ண முடியாம மூழ்கியே போயிடுறான். அவன் வேற
கண்ணாடியிலனா கண்ணு தெரியாதவன், தண்ணியில அவன் கண்ணாடி பட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு சுத்தமா கண்ணு தெரியாது. அதை சுத்தப்படுத்திக்கிட்டே திரும்ப திரும்ப அந்த கட்டுகளை அவுக்க பாக்குறான். அந்த சமயத்துல பார்த்தா அந்த ஜின் தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே எந்திரிக்குமா, அதை பார்த்தவனுக்கு தூக்கி வாரி போட்டுருது. மிரண்டு போய் ஒண்ணுமே செய்ய முடியாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் டக்குன்னு யோசிச்சு அவளோட கழுத்துல இருக்க அந்த பூண்டு மாலையை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டுறா. அது போட்ட உடனே அந்த ஜின் அந்த இடத்த விட்டு காணா போயிடுது. ஒரு வழியா அவனையும் தூக்கி கிணத்துக்கு வெளியில போட்டு ரெண்டு பேரும் மூச்சு வாங்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த வயசான தாத்தா இறந்து போயிட்டாரு தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு அது தெரியும், அவரோட மோதிரம்லாம் கீழே கிடந்துச்சு, அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னோன்னே, ஆமா உன் கழுத்துல ஒரு பூண்டு மாலையை போட்டுட்டு வந்தியே, ஏதது அப்படின்னு ஹீரோ கேட்டோன்னே, நான் உங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன், எல்லா விஷயத்தையும் சொன்னேன், உங்க அம்மா தான் கொடுத்தாங்க, அதே மாதிரி என்னோட தாத்தாவும் இது மாதிரி பூண்டு மாலைகள் எல்லாம் யூஸ் பண்ணி நான் பாத்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே, நீ மட்டும் அந்த பூண்டு மாலையை தூக்கி போடலன்னா என்னால அந்த முடிச்சுகளை அவுத்திருக்கவே முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பதான் ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுது. நீ என்ன சொன்ன, முடிச்சுகள்னு சொன்ன இல்லையா, ஆமா அந்த ஜின் எல்லாம் யாருக்கு இது மாதிரி வர வேணுமோ அவங்களோட உயிரை காவு வாங்கிட்டு அவங்களுக்கு முடிச்சு போட்டு விடுமா, அந்த முடிச்சுகளை ஒவ்வொன்னா அவுத்தா அந்த மந்திரவாதி உடம்புல இருக்க பவர் எடுத்துடலாம், அவன் இல்லாம போயிருவான் அப்படின்னு ஹீரோயின் சொன்ன உடனே, தெரிவா அதை பண்ணலாம் அப்படின்ட்டு திரும்பவும் இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த மரத்துக்கிட்ட உப்பால வளைய மாதிரி போட்டுட்டு அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த இடத்துல தட்டு தட்டுன்னு சத்தம் கேட்டோன்னா என்னன்னு பார்த்தா சவப்பட்டி இருக்கு. அந்த சவப்பட்டியை ஓபன் பண்ணி பார்த்தா பயங்கரமான ஆச்சரியம். ஏன்னா இந்த மொட்டை மந்திரவாதி பல வருஷத்துக்கு முன்னே செத்து போயிருப்பான், அவனோட உடம்ப புதைச்சிட்டாங்க இல்லையா, ஆனா துளி அளவு கூட கெட்டு போகாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும். என்னடி இவன் இப்ப செத்த மாதிரியே இருக்கான், இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கான், என்ன பண்றது இவனை அப்படின்னு ஹீரோ கேட்டனே, எதுவும் வளவலன்னு பேசாம அவன் உடம்புல இருக்க கட்டுகள் எல்லாம் அவருடா, அப்பதான்டா அவனுக்கு பவர் வராம போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அவன் கழுத்துல இருக்க கட்டை ஹீரோவும் அவுக்கறதுக்கு ட்ரை பண்றான், ஏ இதெல்லாம் அவுக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே, இந்த கத்தி இதை வச்சு கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்தி கொடுக்குறான். அவனும் ட்ரை பண்ணி பாக்குறான், இதை கட் பண்ண முடியல, அது ஏதோ இரும்பு மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ சொன்னோன்ன, டக்குனு ஹீரோயின் அங்க பாருறா அந்த மந்திரவாதியோட தலைக்கு கீழே இன்னொரு கத்தி இருக்குது, அதாலதான் கட் பண்ண முடியும் போல இருக்கு, எட்ரா அதே இந்த சவத்தை எப்படி தூக்குறது, நீ வேணா தூக்கு நான் கத்தி எடுக்கிறேன்னு சொன்ன ஹீரோயினும் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த டெட் பாடியை தூக்குவா. அந்த டெட் பாடி வேற இவளோட முகத்திலே இடிக்கும், சகிச்சுக்கிட்டு அப்படியே மந்திரத்தை சொல்லிட்டு உட்காந்துட்டு இருப்பா. இவனும் கத்தி எடுத்துறான், அது ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கு, அந்த வாலோட தவறை ரிமூவ் பண்ணனும், உள்ள துருப்பிடிச்சு போய் ஒரு கத்தி இருக்குது, அந்த கத்தியால ஒவ்வொரு கட்டாய் இவங்க அறுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து இடி மின்னல் மழைன்னு அடிச்சு கொட்டுது, இதுல இவங்க போட்டிருந்த அந்த உப்பு குளமும் அலைஞ்சு போயிடுது, தண்ணி எல்லாம் இவங்க தோண்டிட்டு இருக்க அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கிட்டு இருக்கு. இவங்களும் ஒரு ஒரு கட்டா ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஜின்னு அந்த உப்பு குளம் அலைஞ்சதுக்கு அப்புறம் இவங்க எந்த இடத்துல குழி தோண்டிட்டு இருக்காங்களோ அது வந்து அப்படியே கைய கட்டிட்டு பாத்துட்டு இருக்குங்க. இது இவங்களுக்கு தெரியல, ஆனா ஹீரோயினுக்கு ஏதோ ஒண்ணு கெஸ் ஆகி டக்குன்னு அந்த பள்ளத்துல இருந்து எழுந்து பாக்குறா, ஏ உப்பு குளம் எல்லாம் அலைஞ்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த உப்பு எடுத்து மீதி பேலன்ஸ் கொஞ்சம் அந்த பாக்கெட்ல இருக்கும், அதை எடுத்து திரும்ப குளம் போட்டுட்டு இருக்கா. இருந்தாலும் அடிக்கிற மழையில உப்பு கரையாம இருக்குமா, அது கரைஞ்சுகிட்டே இருக்கு. இந்த பக்கம் ஹீரோ காட்டுறாங்க அவன் கட்டுகளை அறுத்துட்டு இருப்பான் இல்லையா, அந்த சமயத்துல இந்த மொட்டை மந்திரவாதி பொறுமையா எழுந்து உக்காந்து அவனை புடிச்சு இழுத்துக்கிட்டு அதே இடத்துல படுத்துக்குது. திடீர்னு அங்க இருக்க மண்ணெல்லாம் இவங்க ரெண்டு பேரையும் மூடுமா, ஹீரோயின் அதை கவனிச்சிடறா, ஐயோ ஓ மாட்டிக்கிட்டானே அப்படின்ட்டு திரும்பவும் பள்ளத்துக்குள்ள குதிச்சு அந்த இடத்துல தோண்டு தோண்டு தோண்டுன்னு அழுதுகிட்டே தோன்றா. ஒரு வழியா ஹீரோவை எடுத்துடுறாங்க, ஆனா அந்த மந்திரவாதி இயேசுவை நினைவுல இல்ல. ஆனா அந்த சின்ன அந்த இடத்துக்கு வந்துருது, திடீர்னு அது குழிக்குள்ள குதிக்குமா, அப்படியே கையை தூக்கி ஹீரோயினோட கழுத்தை புடிச்சு அவளை அப்படியே அந்த இடத்துல தூக்கி அவ கைய எலும்புகள் எல்லாம் முறிக்கவும் பாருங்க, முறிச்ச வேகத்துக்கு தூக்கி அடிக்குது. அடுத்து நம்ம ஹீரோ கிட்ட வந்து அப்படியே மிரட்டிக்கிட்டு நிக்க நம்ம ஹீரோவுக்கும் பயங்கர கோபம், கைய மடக்கி அது மூஞ்சில ஒரு குத்து விட போவான். ஆனா அதுவோ எந்த ஒரு செயலும் செய்யாம இந்த நோக்கு வர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மூலியமாவே அவனோட கையையும் புடிச்சு முறுக்குது. பத்தாததுக்கு அந்த விரல வளைச்சு உட உடன் உடச்சு அது வாயில வச்சு திரும்பவும் அவன் எனர்ஜி அப்படியே உரிய ஆரம்பிக்குது. ஆனா ஹீரோ கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு வலது கையில அது ஸ்ட்ரென்த் எடுத்துட்டு இருக்கு இல்லையா, இடது கை சும்மாதான் இருக்கும், அதனால கீழே கிடக்குற கத்தி எடுத்து ஒரு ஒரு கட்டா ரிமூவ் பண்றான். பேலன்ஸ் இருக்கிறதோ ரெண்டு கட்டு தான், ஒரு கட்டை ரிமூவ் பண்ணோன்னு அவன் கையை விட்டுருது, ரெண்டாவது கட்டை ரிமூவ் பண்ணோன்னு அந்த இடத்துல இருந்து அந்த ஜின் அப்படியே புகையா மாதிரி பறந்து போயிடுதுங்க. இவன் திரும்பி அந்த மொட்டை மந்திரவாதியோட டெட் பாடியை பார்த்தா அது எலும்பு கூடுகளா மாறி போய் அவனோட எலும்பு கூடுகள்லாம் அப்படியே கலைஞ்சு கிடக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது, அந்த மொட்டை மந்திரவாதிக்கு எந்த ஒரு பவரும் கிடைக்கல. இவங்க ஃபியூச்சருக்கு போய் தான் எல்லாத்தையும் மாத்தணும் இல்ல, பிரசன்ட்ல இருக்கும் போதே ஒரு வழியா ஃபியூச்சர்ல இருந்து பேயோட சக்திகள் எல்லாம் கட்டுப்படுத்திடுறாங்க, இந்த உலகத்திலயும் இல்லாம பண்ணிட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ தவழ்ந்து தவழ்ந்து போறான், ஏன்னா அந்த இடமே சேரு சகதியா இருக்கும், அவளை போய் உயிரோட இருக்காளான்ட்டு தூக்கி அப்படியே மடியில வச்சுக்கிட்டு கேவி கேவி அழுகுறான். அவளுக்கு எந்த ஒரு அசைவுமே இல்ல, ஐயோ என்னை விட்டு போயிட்டியா ஆண்டி உன் உப்பாரி வைக்க, ஏய் ரொம்ப கத்தாதரா காது வலிக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ டக்குன்னு அழுகிறது நின்னுட்டு, நீ உயிரோட தான் இருக்கியா இன்னும் சாகலையா அப்படின்னு கேட்டோடனே, நான் உன்னை விட்டு சீக்கிரமா போக மாட்டேன், ரொம்ப ஆசைப்பட்டியோ அப்படின்னு ஹீரோயின்
அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடான்ட்டு அவனும் அவ பக்கத்திலேயே படுக்கிறான். ஏ படுபாவி, என்னடா பண்ணிட்டு இருக்க, என் கை கால்லாம் உடஞ்சு கிடக்குது, பாட்டா கேஷுவலா என் பக்கத்துல படுத்துட்டு இருக்க, ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி ஆம்புலன்ஸ் வரவேடா, என் கையெலும்பெல்லாம் உடஞ்சு போய் கிடக்குதுரா அப்படின்னு சொன்னோடனே ஹீரோவும் பொறுமையா வலிக்குதா அப்படின்ட்டு கையை தொட்டு பார்க்க அவா வீச்சின்னு கத்துறா. ஏ உடஞ்ச இடத்துலயே தொட்டு தொட்டு அமுக்கி அமுக்கி பாக்கலாமா அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ள கிரேசியான சம்பவங்கள் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும் போது இந்த சீன் அதோட கட் ஆகி அடுத்த சீன்ல காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரெக்கவர் ஆயிட்டாங்க, பட் ஹீரோயினுக்கு மட்டும் கையில எலும்புகள் முறிஞ்சதுனால கட்டு போட்டு நின்றுட்டு இருக்கா. அடுத்து அந்த இறந்து போன தாத்தா இருக்கா இல்லையா, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கு இல்லையா, அவங்கள போய் பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே தாத்தாவோட கல்லறையில போய் மரியாதை செலுத்திட்டு அடுத்து அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. அந்த பொண்ணும் இப்ப எல்லாம் பேய்கனவுகளே வரதில்ல, நான் நல்லா இருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம ஹீரோக்கு நன்றி சொன்னோன்னு அவங்களோட அம்மாவும் பயங்கரமா நெகிழ்ந்து புகழ்ந்து பேசுறாங்க. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த பொண்ணோட அப்பா, என்ன மன்னிச்சிருங்க, ஆரம்பத்துல நான் அவங்கள நம்பல, நான் கொஞ்சம் தேவையில்லாதெல்லாம் பேசிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுருந்தேன், இல்ல இல்ல நான் அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில போகும்போது ஹீரோயின், ஏண்டா இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டோன்னு, நான் மக்களுக்காக சேவை பண்ண போறேன், இந்த ஜாவால நம்மளோட புது கதை ஆரம்பமாக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போக இந்த படமும் முடியுது. சத்தியமா சொல்றேன், இந்த படம் ரொம்ப வித்தியாசமா பயங்கரமான சவுண்ட் எஃபெக்டோட கண்ணு மூடிக்கிற அளவுக்கு சீன்ஸை கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்துச்சு இந்த படம்ங்கிறத உங்களோட கருத்துக்களை தெரியப்படுத்துங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பிளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர்